முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர்கிட்ட 1 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தை வச்சுதான் பண்ணையம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மனைவி, அப்புறம் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கான செலவுகளை இவரால் சரியா ஈடுகட்ட முடியல. அவருக்கு வர வருமானம் ஃபுல்லாவே செலவாகிக்கிட்டே இருந்துச்சு. எதையுமே சேமிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவருடைய உடல் உழைப்பை மட்டும் நம்பிக்கிட்டு அந்த நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல வர வருமானத்தை வச்சு அவர் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப நாளடைவில் என்னாச்சுன்னா, அவரால் அதிகமா உழைக்க முடியல. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடம்புல நிறைய வியாதிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு நெஞ்சு வலியுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவருடைய பையனோட எதிர்காலத்தை நினைச்சு அதிகப்படியா ரொம்ப யோசனையிலே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது. பேசாம நம்ம நிலத்தை வித்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அந்த பிஸ்னஸ்ல கொஞ்சம் வருமானம் வரும். அதை வச்சு நம்ம பையனோட எதிர்காலத்தை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இந்த முடிவை அவருடைய மனைவி கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க, இது எப்படிங்க சரியாகும், உங்களுக்கு பிஸ்னஸ்ல எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஒரே வாழ்வாதாரமான இந்த நிலத்தை விற்கிறேன்னு சொல்றீங்களே, இது வித்துட்டோம்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. இப்போ இந்த மனிதருமே அவர் எதனால இந்த முடிவை எடுத்தார் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. இங்க பாருமா, நம்மளுடைய பையனோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்காக நான் இந்த நிலத்தை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னால இதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது. நம்ம பையனுமே ரொம்ப சின்ன பையன், அவனாலையுமே நிலத்துல இறங்கி வேலை செய்ய முடியாது. இதுக்கு ஒரே வழி, நம்ம நிலத்தை வந்து வித்துட்டு அந்த பணத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படிங்களா, சரிங்க, உங்க விருப்பம்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுமே ஒத்துக்கிறாங்க. உடனே அந்த மனிதர் அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட இந்த நிலத்தை விற்கிறதுக்காக போய் கேட்குறாரு. இப்போ அந்த பணக்காரர்கிட்ட, ஐயா, என்னால் எங்கிட்ட இருக்கிற நிலத்தில் பண்ணையம் பண்ண முடியல, அதனால் தயவு செஞ்சு இந்த நிலத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்து போய் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த பணக்காரர் கேட்குறாரு, அட என்னப்பா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் இதே நிலத்தை உங்கள்கிட்ட கேட்டேன், ஆனால் நீ வந்து அதெல்லாம் விற்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்ட, ஆனால் இப்போ வந்து நீயே கேட்குறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொல்கிறாரு. இப்போ அந்த பணக்காரர் அவர் ஒன்றும் நல்லவர் கிடையாதுங்க. அவருடைய பெரிய கொள்கை என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயம் கிட்ட இருந்து அந்த நிலத்தை ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கி அவர் பேரில் எழுதிக்குவார். இதை வாடிக்கையாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். இப்போது வாண்டடாக இந்த மனிதர் அவர்கிட்ட போய் கேட்குறது இவருக்கு ரொம்ப தோதுவாக போயிடுச்சு. இப்போ உடனே, சரிப்பா, நான் வந்து உன்னுடைய நிலத்தை வாங்கிக்கிறேன், ஆனால் என்னென்னா இப்போ என்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை. உன் நிலத்தை வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 500,000 தேவைப்படும். அவ்வளோ காசு என்கிட்ட இப்போ இல்லை. நீ ஒன்று பண்ணு, நான் ஒரு பத்திரம் கொடுக்குறேன், அந்த பத்திரத்தில் சைன் போட்டுட்டு போயது, 1 வாரம் கழித்து அந்த 500,000 பணத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. இந்த மனிதருமே சரி, இவரை நம்பி நம்ம சைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தில் சைன் போட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போன உடனே இந்த மனிதர் அவர் பணம் வாங்கின மாதிரியும் அந்த பணத்துக்கு பதிலாக அந்த நிலத்தை எழுதி கொடுத்துட்ட மாதிரியும் அந்த பத்திரத்தில் எழுதிக்கிட்டாரு. இப்போ இந்த ஏழை விவசாயி வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அவங்க மனைவி கிட்ட, இந்த மாதிரி நான் வந்து நிலத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், பணத்தை வந்து 1 வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக தூங்க போகிறாரு. ஆனால் தூக்கத்திலேயே அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அந்த பையனும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ 1 வாரம் கழித்து அந்த பணக்காரர் இவரோட வீட்டுக்கு வராரு. வந்துட்டு, இங்கே பாருமா, உன்னுடைய கணவர் இந்த நிலத்தை வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு, அதுக்கு பதிலாக பணத்தை வந்து அப்போ வாங்காமல் வந்துட்டாரு. இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்தா அதை வந்து யாராவது அபகரிச்சிருவாங்க, அதனால் நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல வட்டி வர மாதிரி இருக்கிற தொழிலில் நான் பணத்தை போட்டு வைக்கிறேன், அதுலேருந்து வட்டியும் வந்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ சொல்லு, நான் அந்த பணத்தை வட்டி மூலமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. உடனே இந்த அம்மாவுமே, சரி, இது நல்ல யோசனையாக தான் இருக்குது, அவ்வளோ பெரிய தொகையை நம்ம கையில் வச்சுருந்தா சரி வராது, பையன் வளர்ந்து பெரியாள் ஆகட்டும், அப்போ நம்ம அந்த காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னதுபடியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. இப்போ அந்த பணக்காரர் எப்பவும் போல் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பையன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். இந்த அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் வந்து படிப்பை முடிச்சிட்டான். இப்போ அடுத்து கல்லூரி படிப்புக்காக வெளியூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கான். அந்த பையன் இந்த அம்மாக்கிட்ட வந்து, அம்மா, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, நான் வெளியூரில் போய் படிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நல்ல விஷயந்தான்ப்பா, நம்ம ஊரில் இருக்கிற அந்த பணக்காரர் இருக்க பற்றியா, அவர்கிட்ட நம்மளுடைய பணம் இருக்குது, அதை போய் நான் வாங்கிட்டு வரேன், அதை வச்சு நீ உன்னுடைய படிப்பை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போகிறாங்க. போயிட்டு அந்த பணக்காரர்கிட்ட, ஐயா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் அந்த நிலத்தை விற்றார் இல்லைங்களா, அந்த 1 ஏக்கர்,
அதுக்கு பதிலாக ஒரு 5 லட்சம் ரூபா நீங்கள் தர வேண்டியிருக்கு, அந்த காசை வட்டியோடு தரேன்னு சொன்னீங்க, அதை இப்போ கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது எந்த காசாமா கேட்குற, அப்போவே உன்னுடைய கணவர் வந்து எல்லா காசுமே வாங்கிட்டு போயிட்டாரு, அதுக்கு பதிலாக நிலத்தையுமே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, இப்போ நீ சம்மந்தமே இல்லாமல் வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாரு. இந்த அம்மாவுமே எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டாங்க, ஆனால் என்ன பண்ணாலுமே அவரு பணம் தர்றதா இல்லை. இப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மனிதர் நம்மளை நல்லா ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு வழியே இல்லாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்து இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா அவரு நமக்கு கொடுக்க வேண்டிய காசை ஏமாத்திட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பையன் பக்கத்தூரில் இருக்கிற ஒரு நண்பரை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த நண்பரோட அப்பா வந்து ஒரு நகை வியாபாரி, அவர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி என் ஊரில் இருக்கிற ஒரு மனிதரை நீ ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையுமே சொல்கிறாரு. அந்த நகை வியாபாரிக்குமே இந்த மனிதரை பற்றி தெரியும், இவர் வந்து நிறைய மோசடி பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவார்னு எதிர்பார்க்கல, இவருக்கு ஒரு நல்ல பாடம் போகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யோசனை சொல்கிறாரு. அந்த யோசனைப்படி அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பழைய நகைகள்லாம் எடுத்து இந்த பையன்கிட்ட கொடுத்து, நீ ஒன்று பண்ணப்பா, இந்த நகைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மனிதர்கிட்ட அடமானம் வச்சிரு, அடமானம் வச்சுட்டு கொஞ்சம் காசு வாங்கிக்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இந்த பையனுமே அன்னைக்கு சாயங்காலம் போகிறான். அந்த பணக்காரர் அந்த கிராமத்தில் இருக்கிற கொஞ்சம் பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எப்போ நடக்கிறது தான், தினமும் சாயங்கால நேரத்தில் அந்த ஊர் பெரிய மனிதர்கள்லாம் சேர்ந்து இந்த பணக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஊரில் என்னென்ன குறைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் அங்கே வரான். வந்தவன் இந்த பணக்காரர்கிட்ட, ஐயா எனக்கு அவசரமாக ஒரு 5000 ரூபா தேவைப்படுது, நீங்கள் இந்த நகைகளை வச்சுக்கிட்டு அந்த காசை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் அந்த நகைகளை வாங்கி பார்க்குறாரு. அந்த நகைகள் அதிகப்படியான இடையில இருக்குது, சுத்தமான தங்கத்தினால செய்யப்பட்டிருக்கு, அன்றைய மதிப்பீடு அதுக்கு 5 லட்சத்துக்கு மேலே வரும். சரிப்பா உனக்காக நான் அந்த காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகைகளையும் வாங்கிக்கிட்டு 5000 ரூபாயை அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பணக்காரர் அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பக்கத்தூரில் இருந்தார் பார்த்தீங்களா அந்த நகை கடைக்காரர், அவர் வேக வேகமாக இவரோட வீட்டுக்கு வராரு. வந்தவர், ஏன்பா உனக்கு விஷயம் தெரியுமா, நம்ம ஊரில் இருக்கார் பார்த்தியா அந்த விவசாயியோட பையன், அவர் ஜமீன்தாரோட நகைகளை திருடிட்டு வந்துட்டாராம், அந்த நகைகளை உங்கள்கிட்ட தான் கொடுத்ததை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த பணக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைகள்லாம் எடுத்து பார்க்குறாரு. அந்த நகைக்கடைக்காரர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஆமாப்பா இதே நகைகள் தான், ஜமீன்தார் வீட்டிலேருந்து திருடிட்டு வந்துட்டாங்களாம், அந்த பையன் திருடிருமான்னு நினைக்கிறேன், நீ பேசாமல் நகைகளை திருப்பி கொடுத்துரு, உங்கள்கிட்ட நகைகள் இருக்கிறத தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு கொண்டு போய் தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டாரு. உடனே இந்த பணக்காரர் அந்த பையனை கூப்பிட்றாரு, கூப்பிட்டு இங்கே பாருப்பா உங்களுடைய நகைகளை உடனே வாங்கிட்டு போயிரு, என்னுடைய காசை கூட நீ அப்புறம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகைகளையுமே அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த பையன் சொல்கிறான், ஐயா நீங்கள் கொடுத்த காசு செலவாயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறான். சரிப்பா நீ எப்போ வேணாலும் கொடு, அதுக்கு வட்டி கூட தேவையில்லை, இந்த நகைகளை முதல்ல எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லா நகைகளையுமே அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு. ஒரு 4-5 நாட்கள் கழித்து அந்த பையன் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வரான். வந்தவன், ஐயா உங்ககிட்ட வாங்கினா 5000 ரூபாய் இருந்தாங்க, அதுக்கு பதிலாக அந்த நகைகளை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அந்த மனிதருக்கு ஒன்றும் புரியலை, என்னப்பா சொல்கிற, அன்னைக்கு தான் வந்து உங்கள்கிட்ட எல்லா நகைகளும் கொடுத்துட்டல, அந்த காசை நீ அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னேன், இப்போ மறுபடியும் வந்து நகைகள் கேட்குறிய, என்ன நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் சொல்கிறாரு. உடனே அந்த பையன் வந்து அங்கே இருக்கிற பெரிய மனிதர்கள்ட்ட கேட்குறான், ஐயா உங்கள் முன்னாடி தான் நான் எல்லா நகைகளையுமே கொடுத்தேன், இப்போது அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு நகைகளை வாங்கலான்னு பார்த்தா இவர் தரமாட்டேங்கிறாரு, நீங்களே சொல்லுங்கள் அடமானத்துக்கு வந்த பொருளை வந்து யாராவது காசு கொடுக்காம திருப்ப கொடுப்பாங்களா, இவர் வந்து எப்படி கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நியாயம் கேட்குறாரு. உடனே எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க, ஆமாப்பா நீ வந்து இவருடைய கண்ணு முன்னாடி தான் நான் வாங்கினேன், இப்போ வந்து இல்லைன்னு சொல்கிறிய, அது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவருமே, அட இல்லைங்கய்யா அந்த நகைகள்லாம் வந்து ஜமீன்தாரோட நகைகள்லாம், இந்த பையன் திருடிட்டு வந்துட்டானு எனக்கு செய்தி வந்துச்சு, அதை பயந்துக்கிட்டு தான் நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நகைக்கடைக்காரர் அங்கே வராரு. வந்தவர் இந்த பணக்காரர்கிட்ட, ஐயா நேற்று நீங்கள் கொஞ்சம் நகைகள் கொடுத்து நான் செய்ய சொன்னீங்க, அதுக்கான கூலி நீங்கள் கொடுக்கவே இல்லைங்களே, அந்த காசை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பணக்காரருக்கு ஒன்றுமே புரியலை, ஐயா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா புரியல, என்ன நகை கேட்குறீங்க, என்ன பணத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த நகைக்கடைக்காரர் சொல்கிறாரு, ஐயா நேற்று எங்ககிட்ட கொஞ்சம் பழைய நகைகள்லாம் கொடுத்தீங்கல்ல,
அந்த பழைய நகைகள்லாம் உருக்கி புது நகைகள் செய்ய சொன்னீங்க, அதெல்லாம் செஞ்சிட்டேன், நீங்கள் அதுக்கு நான் கூலி கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாரு. இவர் சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த பணக்காரர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ப்பா, இந்த சின்ன பையனை ஏமாற்ற பார்க்குறியா? எல்லா நகைகளையுமே நீ வந்து உருக்கி புதிய நகைகளாக மாற்றிட்ட, இப்போ இந்த பையனை ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பையன் பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேற வழியே கிடையாது, அந்த பணக்காரர் அந்த நகைகளை கொடுத்து தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா அதற்கு ஈடான பணத்தை கொடுத்து தான் ஆகணும். அந்த பையன் சொல்கிறான், இல்லைங்க, என்னோடய நகைகள்லாம் இவர் உருக்கி புதிய நகைகளாக மாற்றிட்டாராம், எனக்கு அந்த நகைகள்லாம் வேணாம், அந்த நகைகளுக்கு நான் இன்றைய மதிப்பு என்னவோ அந்த பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து எவ்வளோப்பா வரும் அப்படிங்கிறாங்க, கிட்டத்தட்ட 500,000 ரூபா வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். உடனே எல்லாரும் வற்புறுத்தி அந்த பணக்காரர்கிட்ட இருந்து அந்த 500,000 ரூபாய்களை வாங்கி அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு வழியாக அவங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசை இந்த பையன்கிட்ட அந்த பணக்காரர் கொடுக்குறாரு. அப்போ தான் அந்த பணக்காரருக்கே புரியுது, நாம் ஒருத்தரை ஏமாத்துறோம்னு நினச்சோம், ஆனால் சுற்றி வளைச்சி மறுபடியும் நாமளே ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் யாரையாவது ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஏதாவது செஞ்சோம்னா இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் நம்மளையுமே மற்றவங்க யார்கிட்டையாவது ஏமாறுற மாதிரியான சூழ்நிலையை உண்டு பண்ணி விட்டுடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.